இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். உலகெங்கும் விற்றிருக்கும் டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. உழைப்பே உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2 இடத்துல குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அனைத்து விஷயங்களும் ஓரளவு முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படும். நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் எதிலும் எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. எதிர்காலம் பற்றிய பயம், கடந்த காலம் பற்றிய கவலைகளை தவிர்த்து நிகழ்காலத்தில் எல்லா விஷயத்திலும் சரியாக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதால் நீங்கள் நிச்சயம் நற்பலன்களை எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிறவும். பொருளாதார நிலை உங்கள் உயர்வுக்கு ஏற்ப, உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை வரும். உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். இருப்பினும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உடன்பிறப்புகளால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதிலும் எந்தவித சந்தேகம் கிடையாது. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அண்டையலார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சிறு சிறு பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து சரியாகும். குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. குழந்தைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதனால் அதனை மிகுந்த கவனமுடன் கையாள்வது மிக மிக அவசியம். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதால் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் உருவாகும். இருப்பினும் அவர்கள் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு அதிகரிக்கும். மனைவி உறவுகளாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உங்களுக்கு முழுமையாக ஏற்படும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மூத்தோர்களின் ஆசியும் குருவின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் நிச்சயம் உண்டு. வாழ்வில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல உயர்வும் ஏற்படும். உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும். நண்பர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனையை உங்களால் தவிர்க்க இயலும். அதிர்ஷ்டமான நாட்கள் June 20, 21, 22, 23, 24, July 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் July 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் சனிக்கிழமையில் வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும்.